வணக்கம் மக்களே, மாங்கனி சிறைகள் யூடியூப் சேனலை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்டான ஒரு வில்லேஜ் விலாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல, அதாவது நம்ம அம்மா ஊர்ல வந்து திருவிழா இருக்குது. ஸோ திருவிழாக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் ஏற்கனவே முன்னாடி உள்ள வ்ளாகில் சொல்லியிருந்தேன், பசங்களுக்கு வந்து காது குத்து வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ காது குத்துறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அம்மா ஊரில் திருவிழா இருந்தது. ஸோ திருவிழாக்காக அங்கே போயிட்டோம். சித்தி, சித்தப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே திருவிழாவுக்கு முதல் நாள் தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வியாழக்கிழமை நடந்த திருவிழா. வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்து தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன இருக்குது ஃபங்க்ஷன் அப்படின்னா, சாயந்தரம் வந்து பூத்தட்டு இருக்குது, நைட்டுக்கு கச்சேரி இருக்குது, கோவிலில் அப்படியே அன்னதானம் இருக்குது. அன்னதானம் இருக்குது, ஆனால் நம்ம ஏன் வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து நிறையா கெஸ்ட் இன்னைக்கு வரப்போகிறாங்க. ஸோ கச்சேரி வந்து நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அண்ணா தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கச்சேரிக்கு வர்ற அந்த பாடகர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டில் நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக நம்ம வந்து இப்போ சமைச்சிட்ருக்கோம். அது போக வீட்டுக்கு வர்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கோவிலில் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ வீட்டுக்கு வர்ற ரிலேட்டிவ்ஸ்க்கும் சேர்த்து தான் வந்து இங்கே சமைச்சிட்ருக்கோம். வீட்டாளுங்க நாங்கள் வந்து கோவிலில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எல்லாமே கட்டிங், அப்புறமா கிளீனிங், இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மெயின் குக்கு வந்து எங்கள் சித்தி தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், இந்த ப்ளாக் பார்க்குறவங்களுக்கு எங்கள் சித்தி வந்து சூப்பராக சமைப்பாங்க. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லோரும் இருந்தோம் அப்படின்றதுனால ஆளுக்கு ஒரு வேலையாக வேகமாக ஸ்பீடாக நம்ம வேலையெல்லாம் போச்சு. ஏன்னா சாயந்தரம் ஒரு 6 to 7 அந்த டைமுக்குள்ளெல்லாம் வந்து பூத்தட்டை எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருவாங்க. ஸோ அந்த டைமில் வீட்டில் உட்காந்து சமைச்சிட்ருந்தோம் அப்படின்னா நம்ம பூத்தட்டை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஹரிபரியாக கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு 3 மணி போலலாம் சமையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கட்டிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக குக்கிங் முடிஞ்சிடும், சமையல் வேலைலாம் முடிஞ்சாச்சு. ஸோ ஒரு ஈவினிங் 6 to 7 அந்த டைம் இருக்கும். பூத்தட்டுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். சமுடுத்து பாருங்கள், உங்கள் சித்தப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, உங்கள் மாமா வாங்கி கொடுத்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு நின்றுட்டுருக்காரு பூத்தட்டுக்கு. ஸோ என்னோடய நாத்தனார் வந்திருந்தாங்க, அண்ணி, பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து பேசிட்டு நம்ம குட்டீஸுங்களையும் ரெடி பண்ணி விட்டாச்சு. ஸோ பெரியவங்க எல்லோரும் இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்கோம். அகிலாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது வந்து சாரீ, சாரியை நாங்கள் அப்படியே ஹாஃப் சாரியாக மாற்றி கட்டிட்டோம். ஸோ பசங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டோம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, பூத்தட்டுக்கு பேர்லாம் வாசிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் குட்டீஸுங்களும் பூத்தட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஊர்வலம் போகலை, அதனால வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஸோ இந்த டைமில் தான் வந்து எங்கள் பெரியம்மா, எங்கள் 2வது பெரியம்மா, அக்கா, பசங்க எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து எங்கள் சித்தி, தங்கச்சிங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே திருவிழா அப்படின்னாலே எல்லாரும் ரீயூனியன் தான். ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து இருந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து அது ஒரு ஹாப்பியான டே. அந்த டேயே மறக்க முடியாது நமக்கு. Thank you.
நம்ம எடுப்பமா திருப்பி பண்ணு எப்படி பண்ண ஓ திருப்பி பண்ணு சரி சொல்லுங்க பரவாயில்ல இப்ப எதுக்காக இவ்வளவு மேக்கப்ல நம்ம கெஸ்ட் அக்கா அக்கா என்ன யாருக்கு வெயிட் பண்ணி இருக்கிற என்ன அக்கா யாருக்கு இப்படி வெயிட் பண்ணி சொர்க்கமா போறீங்க கேக்கல தாங்க முடியலையே அப்ப நீங்க வெயிட் பண்றீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா சாப்பிட நீங்க அங்க பாத்துட்டு இருந்தீங்க வேடிக்கை சரி என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட அப்படின்னு நினைச்சிட்டேன் யூடியூப் சேனல் தாங்க யூடியூபோட ஓனர் அவங்கதான் ஹாய் அவங்க தான் மெயினா ஸோ இவங்க எல்லாரும் தான் நம்ம கச்சேரிக்கு வந்திருக்க நடிகர்கள் ஸோ இவங்களை எல்லாருமே வந்து நான்வெஜ் தான் ரெண்டே ரெண்டு பேரை தவிர ஸோ அவங்க வந்து வெஜிடேரியன் ஸோ அவங்களுக்குன்னு தனியாக சாம்பார் ரசம் வச்சுருந்தோம் அது போக எக்ஸ்ட்ரா வந்து முட்டைக்கோஸ் பொரியல் மாங்காய் மண்டி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் ஸோ அதை வச்சு அவங்க சாப்பிட்டாங்க மித்த இவங்க எல்லாருமே நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்மளும் ஒரு திருப்தியாக சமைச்சு ஒரு வேளை சாப்பாடு நல்லபடியாக அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு அந்த ஒரு திருப்தியும் அன்னைக்கு இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ஸோ முன்ன பின்ன தெரியாத முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர வச்சு விருந்து உபசரித்து அனுப்புறதுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு என்ன சாப்பிடலையா சூடா போ அங்க போ கூட்டி போடாங்க ஃபேன் கிட்ட இது கூட எக்ஸ்ட்ரா வந்து சித்தி வந்து கீர் பண்ணியிருந்தாங்க ஸோ பெங்களூர்லேருந்து வரும்போதே அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் நிறையா திங்ஸ் தேவை அதுக்கு ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டுக்கு இவங்க எல்லாருக்குமே கீர் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க வந்திருந்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது கீரும் இது வந்து ரதம் பூத்தட்டு போகும்போது எப்போதுமே வந்து ரதமும் சேர்ந்து தான் வரும் ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரியான ரதம் வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷம் வந்து ஓலையில் பண ஓலையில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு தடவை இந்த பண ஓலையில் வந்து செஞ்சு ரதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு தடவை இந்த பண ஓலையில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு தடவை பார்க்குறேன் இதில் நல்ல கலர் பேப்பர்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஓலையில்
வீட்லேயே வந்து சாமி எல்லாம் இருக்கிற மாதிரி, எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். அது கூடவே இது கூட லைட்டும் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கும் போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தேர் பவனி வர்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரதம். என்ன மேடம், தனியாக யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க? திருப்பி வருவாங்களும் தெரியல. எடுத்து சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சாப்பாடு அருமை. Thank you. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்வேதா சிங்கர். நாட்டு பழமையான, இனிமேதான் உங்களோட டேலண்ட் எல்லாம் பார்க்க போறோம். ஆல் தி பெஸ்ட். வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் வந்து நம்ம வீட்டிலேருந்து தூரம் தான், ஏன்னா அது வந்து வயலுக்குள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கோவில்கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம. நல்லபடியாக நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த பூத்தட்டை நம்ம ஐயா வாசலில் வந்து அவருக்கு நம்ம காணிக்கையாக கொடுத்தாச்சு அந்த பூக்கள் எல்லாத்தையுமே. ஸோ இங்கே இருக்கிற கடவுள் வந்து ஸ்ரீ நரமுனீஸ்வரர். நாங்கள் எல்லாருமே வந்து நரமுனி ஐயா அப்படின்னு தான் சொல்லுவோம். நரமுனி அப்படின்னு பேரை கேட்டாலே நடுங்கும். ஸோ அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நரமுனி ஐயா அப்படின்னாலே ஒரு வித பயம் இருக்கும். நம்ம வேண்டினது நடக்கும், நம்ம என்ன நினச்சி வர்றோமோ அது எல்லாமே நமக்கு பலிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இங்கே இருக்கிற ஐயா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது சம்மி மாதிரி பிள்ளைகள்லாம் வந்து இருக்கும்போது இந்த சிலை கிட்ட எல்லாம் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருப்போம். அதே மாதிரி நேத்திக்கடன் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு வந்து கிடா பூசை போடுவாங்க. ஸோ அப்போ போடும்போதெல்லாம் சின்ன பிள்ளையில தூக்குச்சட்டியெல்லாம் எடுத்துட்டு தூக்குச்சட்டி கொடுத்து எங்களை அனுப்பி விட்டுருவாங்க கோவிலுக்கு. ஸோ அந்த தூக்குச்சட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த புளிய மரத்து வாதில் கட்டி தொங்க விட்டுட்டு இங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருந்துட்டு அந்த சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த தூக்குச்சட்டியில் ஊற்றி தருவாங்க. அதை எடுத்து வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், சின்ன வயசுல நம்ம இப்படிலாம் வந்து இங்கே சாப்பிட்ருக்கோல அப்படின்னு. இங்கே வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஞாபகம் வந்து இருந்தே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணின பிறகெல்லாம் ரொம்ப கோவிலுக்கு விடமாட்டாங்க, இந்த பூஜை அது இதுக்கெல்லாம் நம்மளை அனுப்ப மாட்டாங்க. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அதை நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த திருவிழாக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம். நார்மல் டேஸ்லையும் நம்ம வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இது வந்து எங்க அண்ணன், எங்க பெரியப்பா பையன்.
ஸோ எப்போதுமே ஒரே ஃபன்னு தான். சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா விளையாண்டதுலேருந்து ஒரே காமெடியாக இருப்போம். எப்போதுமே நகைச்சுவை பண்ணிக்கிட்டே இருப்பார். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி 10:00 ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் லேட்டாக 10:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கோவிலில் ஏன்னா பூத்தட்டெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு போய் நம்ம கச்சேரியை பார்க்கலாம் அப்படின்னு இங்கே கச்சேரிக்கு வந்துட்டோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்களும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாங்க. அண்ணாவும் வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்களும். பட் அவங்க வந்து வரல. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க வந்து நைட்டு ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்களா, அவங்க டயட்ல இருக்காங்களா, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தானா, ஸோ அதனால அவங்க சாப்பிட்றதுக்கு வரல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நேராக போய் பார்த்து பேசணும், கச்சேரி முடிச்சுட்டு போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் வீடியோஸ். ஸோ அதை வந்து செப்பரேட்டாக நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விலாகில் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் பாருங்க. இப்படி வைக்கப்படுற ஏன் இவ்வளவு வைக்கப்படுற பார்த்தாச்சா இல்ல கேட்ட பாட்டு வருதா? அது லாஸ்டா சொல்லிருக்காரு, கடைசியா பாடுறாங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஸ்ரீராமணி ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க சிறையில் உன்னை நீக்க கருத்தாழ்ந்தி வந்தேனம்மா. குடும்பத்தின்
இந்த பாட்டு வந்து எங்கள் அப்பா நினைவாக நாங்கள் வந்து பாட சொல்லியிருந்தோம். அப்பா உயிரோடு இருக்கும்போது சித்தமெல்லாம் எனக்கு சிவமயம் இந்த பாட்டும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே இதுவும் அடிக்கடி பாடிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து எங்கள் பெரியம்மா சொன்னாங்க இந்த பாட்டு போய் பாட சொல்லு அப்படின்னு. ஸோ நாங்களும் போய் கேட்டோம். முத்துசிற்பி அண்ணா வந்து லாஸ்ட்டாக நான் பாடி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் கண்ணே கலங்கிடுச்சு எனக்கு. லாஸ்ட் மினிட்ல எங்கள் அப்பா வந்து அந்த இடத்துல நிறைஞ்சு இருந்த ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ அண்ணதான் வந்து அப்பா நினைவா இந்த கச்சேரியை நடத்தினாங்க. ஸோ எங்க அப்பா இல்லையே அப்படின்ற அந்த ஒரு குறை இந்த பாட்டு பாடி முடிக்கும் போது எங்க அப்பா அந்த இடத்துல ஏதோ இருந்தாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தது இந்த பாட்டு. அதே மாதிரி கேரளால இருந்து இந்த சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப பவ்யமா இருந்தாங்க. நம்ம வீட்டில் சாப்பிடும் போதெல்லாம் லிமிட்டாக தான் சாப்பிட்டாங்க. ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஆனால் பாட்டும் டான்ஸும் சரி பிச்சு உதறிட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தோம். மணி 3 இருக்கும். ஸோ நாங்கள்லாம் யாருக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா முத்துச்சிற்பி அண்ணனை வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தான் தம்பி. ஸோ அவங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ இன்னும் தூங்கலை. காலையிலையும் திருப்பி எந்திரிச்சு சமைக்கணும். ஏன்னா காலையிலேக்கு மஞ்சு விரட்டெல்லாம் இருக்குது. மணி இப்போவே 3 ஆயிடுச்சு. ஆனாலுமே நாங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம். த மோஸ்ட் அவெயிட்டிங் மூமெண்ட். அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். தமிழ்நாடு தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா மணி 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் வந்து அந்த நேரத்தில் பால்லாம் காய்ச்சி வச்சுருந்தோம், ஜூஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சரி ஏதாவது குடிப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்க டயட்டில் இருக்கேன், தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அது முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பக்கத்துல வாக்கா ஆயங்க பாருங்க. வணக்கம் மக்களே, மாங்கனி சிறைகள் யூடியூப் சேனலை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன பண்ணணும்? பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.
பாட்டிக்கு உங்க தம்பி வர்றாரு. ஆமா ஆமா ராதா அவர். ஆமா சார் சார் கமல் மூணு Approximately 10 hours later. நடந்துட்டு இட்லி சட்னி சாம்பார் கேசரி பாத் இதெல்லாம் தான். சித்தி வந்து கேசரி அதெல்லாமே பண்ணிட்டாங்க. நாங்க வந்து இப்ப மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மத்தியானத்துக்கு தான் நிறைய கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா மஞ்சு விரட்டு அப்படின்றதுனால நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் நிறைய இருக்கும் நம்ம வீடுகளுக்கும். அதனால சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மத்தியானத்துக்கு வந்து எங்க அக்காவும் எங்க சித்தியும் தான் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஸோ நாங்க எல்லாருமே வந்து ஹெல்பர்ஸ் தான். கட் பண்ணி கொடுக்கறது, கழுவி கொடுக்கறது, க்ளீன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி தான் சீக்கிரமே செய்ய ஆரம்பிச்சோம். ஆனாலுமே வந்து லேட் ஆயிடுச்சு. மஞ்சரட்டுக்கு முன்னாடியே எல்லாம் செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனாலும் முடியல. அப்புறம் எங்க சித்தி வந்து இல்ல நீங்க எல்லாம் மஞ்சரட்டுக்கு போங்க, நாங்க இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அம்மா பெரியம்மா இவங்க எல்லாருமே வந்து வீட்டுல இருந்து சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஸோ நாங்க எல்லாம் வந்து மஞ்சு விரட்டுக்கு போனோம். மஞ்சட்டு பார்க்க போறோம், போகலாம். நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அக்காவோட காரில் போனோம். அப்போ தான் நாட்டார்கள் எல்லாருமே வந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கிடையிலே வந்து நிறைய மாடு வந்துட்டு இருந்தது, அவுத்து விட்டுட்டாங்க போல. ஸோ நிறைய மாடு வந்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் நிறைய மாடு இருந்துச்சு. இன்னும் ஒன்று, காருக்குள்ளே இருந்து பார்த்தனால மஞ்சு விரட்டு அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியல. போன வருஷம்லாம் வந்து டெம்போவில் போயிருந்தோம். டெம்போவில் நின்று அந்த வெயிலோட வெயிலாக நின்று வெளிச்சத்தில் வெளியில் பார்க்கும்போது ஏதோ மஞ்சள் நிறைய பார்த்த ஃபீல் இருந்தது. இந்த வாட்டி காருக்குள்ளே போய் நம்ம உட்காந்துட்டோமா, அதனால மஞ்சு விரட்டு வந்து அவ்வளோவா திருப்தியாகவே இல்லை. ஐயோ தாரியவதியா, அது சைடுல உட்காந்துக்கிட்டு ஐயோயோவா. ஒரு மாடு அது ஒழுங்கு மாட்டிக்கிச்சு. அங்க வேற இன்னொன்னு வருது, கால் மாட்டிக்கிச்சு. எப்படி கட்டும்? அக்கா நீ காதுக்குள்ள சரி, மாடு எப்படி கட்டும்? மாடு எப்படி கட்டும்? அம்மா அம்மா ஆ தேதா தேதா, அது ஒண்ணே ஒண்ணதான் ஓடுது. மாடு
மஞ்சரட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மத்தியானம் சாப்பாடும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஈவினிங் கொஞ்சம் நேரத்தில் வந்து லேசாக மழைத்துறல் போட்டுச்சு. நான் வந்து வரவும் படுத்த ஆள் தான். என்ன ஆச்சு, யார் யார் வந்தால் என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஸோ தங்கச்சி, அம்மா, சித்தி இவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாமே சர்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட நம்ம விலாகும் முடியுது, நம்ம திருவிழா விலாகும் முடியுது. நம்ம விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.